ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு டென் பிசி ப்ரிப்ரேஷன். ஸோ தென்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் திருக்குறளோட பார்ட் டூ ஆஃப் த வீடியோ. ஸோ செவன்த் ஸ்டாண்டர்ட் திருக்குறள் நம்ம வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, குரூப் ஒன் 2021ல் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரெண்டு திருக்குறள் வந்து இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்தனால நம்ம எடுத்திருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் குறள் குறிப்பவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இறைமாட்சி அதிகாரம்ல தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஆன்சர் வந்து சி. இன்னொரு திருக்குறள் வந்து, ஹவு டஸ் திருவள்ளுவர் கைடஸ் டு ஓவர் கம் ட்ரபிள், துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கான குறள்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கன் அழியாமை அதிகாரத்தில் இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்றது. ஸோ துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் தான் அதுக்கான ஆன்சர். ஸோ இது ரெண்டுமே செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கனால செவன்த் ஸ்டாண்டர்ட் திருக்குறள் சீரீஸ் எடுத்திருக்கோம். ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாட்டில் திருக்குறள் அப்படின்றது நம்மளுக்கு தனியாகவே இருக்கு. ஸோ டாபிக் உள்ள போலாம். இன்னைக்கு ரெண்டு அதிகாரம் பார்ப்போம், அழுக்காராமை, இன்னொன்று வந்து சாரி வாய்மை. செகண்ட் பார்ட் சொன்னேன்ல, ஸோ செகண்ட் பார்ட் வந்து 18th ஸ்லைடு. அருளுடைமை அண்ட் வாய்மை. ஸோ அருளுடைமையில வந்து ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் அத்குறள் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் எடுத்து போட்டிருக்கோம். அதுக்கான மீனிங் வந்து ஒரு பிளாக்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. ஸோ அருட்செல்வம், ஸோ அருளாகிய செல்வமே செல்வத்துள் செல்வம்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா செல்வத்திலையும் சிறந்த செல்வம் அதுதான். பொருட்செல்வம் வந்து பூரியார் கண்ணும் உலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது அப்படின்றது மீனிங். அதாவது, அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும், பொருள் செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. ஸோ அருட்செல்வம் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம கிட்ட இருக்க செல்வத்திலேயே பெரிய செல்வம். பொருள் செல்வம் இருந்து, பொருள் செல்வம் வந்து இழிந்தவர்கிட்ட கூட இருக்கு, அது ரொம்ப பெருமை நம்மளுக்கு சேர்க்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அருள் அப்படின்றது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கருணைக்கு தான் வந்து அருள் அப்படின்ற மீனிங் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து, வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னன் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவன் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். ஸோ வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னன் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது அந்த மாதிரி மெலியார் மேல் செல்லும் இடத்துனா, தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். ஸோ வலிமையுடையவர் முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்ம எப்படி இதா இருப்போமோ, நம்மளை நினைச்சு பார்க்கணும். நம்மளை விட வலிமை குறையவங்களை வந்து இழிவுபடுத்தும் போது அப்படின்னு சொல்றாங்க, துன்புறுத்தும் போதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து, நல்லாற்றான் நாடி அருளாள்க, பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. நல்ல நெறியில் வாழ்ந்து நல்லாற்றான் நாடி, ஸோ நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம், நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க. எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும். ஸோ நல்லாற்றான் நாடினா நல்ல நெறி எது, நல்ல நெறியோட வாழ்ந்து நமக்கு அரு எது வந்து எந்த இது செஞ்சால் நம்மளுக்கு நல்லது அப்படின்றத தேடி, நாடின தேடி அருள் ஆள்கனா அருளுடன் வாழ்க. ஸோ பல்லாற்றான் தேடினும், ஸோ எல்லா சமயத்திலும் நம்ம தேடினாலும் எது வந்து துணை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அருள் தான் வந்து நமக்கு துணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லாற்றான் நாடி அருளாள்க, பல்லாற்றான் தேடினும் அக்தே துணை. நெக்ஸ்ட் வந்து, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லைன்னா, அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழல மாட்டார்னு சொல்கிறாங்க. ஸோ அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு, அருள் இருக்கிற ஒரு மனதுக்கு வந்து இருள் சேர்ந்த இருளுடைய ஒரு துன்பம் வந்து இந்த உலகத்தில் வந்து அவங்களுக்கு போகாது, வாய்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். நெக்ஸ்ட் வந்து, மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை.
ஸோ எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள். ஸோ மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு. ஸோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்கிட்டையும் கருணையோடு இருக்கிறவங்களுக்கு எது இருக்காது இல்லைன்ப அப்படின்னா நம்மளோட உயிரை பற்றின கவலை வந்து இருக்காது. அஞ்சும் வினை நம்ம உயிரை பற்றின கவலை வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல் மாநாளம் கரி. உள்ளத்தில் ஊரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று. ஸோ உள்ளத்தில் வந்து அருள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எந்த துன்பமும் இல்லாமல் கடமை செய்யலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் எது சொல்கிறாங்கன்னா காற்று இயங்குறனால இந்த உலகமே இந்த பெரிய உலகமே மா அப்படின்னா பெருசு நாலம்னா உலகம். ஸோ இந்த பெரிய உலகமே வந்து அதுக்கு சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை இந்த உள்ளத்தில் அதிகமாக கருணை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து துன்பம் இல்லாமல் அவங்களோட வேலையை செய்யலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் வந்து அந்த வலி வழங்கும் மல்லல்மா நாளம் கரி. ஸோ அதாவது காற்றோட இயக்கத்தினால வலிமையோட இந்த உலகம் பெரிய உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர். ஸோ பொருள் நீங்கி அப்படின்னா பொருளற்றவர்களாகவும் பொச்சாந்தார்னா கடமை மறந்தவர்களாகவும் என்பர் ஆவர். யார் அப்படின்னா அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அருளற்றவர்களா அருள் இல்லாமல் கருணை இல்லாமல் ஒருத்தங்க தீமை செஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பொருளும் இல்லாமல் கடமையை மறந்தவங்களாகவும் இருப்பாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. ஸோ பொருள் இல்லை அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் வந்து சிறப்பு இருக்காது. ஸோ பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது. அது போலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது. ஸோ இல்லற வாழ்க்கையில் பொருள் இல்லைன்னா எப்படி சிறப்பாக இருக்காதோ அதே மாதிரி துறவர வாழ்க்கையில் அருள் இல்லைன்னா சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. நெக்ஸ்ட் பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால் அருள் அற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிது. பொருள் அற்றார் அப்படின்னா பொருளை இழந்தவர் பூப்பர் ஒரு கால்னா அதில் மீண்டும் தேடி பெறலாம். ஸோ ஒரு பொருளை இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கிடைக்கிறது சீக்கிரம் கிடைக்கும் இல்லை திரும்ப கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் அருள் அற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அருளை இழந்தது இழந்தது தான் மீண்டும் பெற இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளற்றார் பூப்பார் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது. நெக்ஸ்ட் வந்து தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா? ஸோ தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரன் அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலோட உண்மை பொருளை கண்டறிய முடியாது. அதே மாதிரி அருள் இல்லாதவன் எப்படி வந்து நல்ல செயலை செய்ய முடியும்? அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் அந்த மாதிரி தான் இருக்கும். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரன் அருளாதான் செய்யும் அறம். ஸோ அந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு அருளுடைமை. நெக்ஸ்ட் வந்து வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். ஸோ வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். ஸோ வாய்மை அப்படின்றது யாதெனின் யாதொன்றும்னா மற்றவருக்கு தீமை இல்லாத சொற்களை தீமை இல்லாத சொல்லலாம் தீமை தராத சொற்களை நீங்கள் சொல்கிறது தான் வந்து வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற சொல்லால் மற்றவங்களுக்கு எந்த துன்பமும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஸோ நம்மளுக்கே தெரியும் நம்ம மனசுக்கு பொய் சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொய் சொன்னோம் அப்படின்னா அந்த நெஞ்சை அவங்கள வந்து சுட்டுடும் வருத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவன் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும். தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன் நெஞ்சே தன்னை சுடும்.
நெக்ஸ்ட் வந்து உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஸோ உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவர். ஸோ உள்ளத்தால் பொய்யாத ஒழுகனா உள்ளத்தில் வந்து நம்ம வந்து பொய் சொல்லாமல் இருக்கோம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாரோட உள்ளத்துலேயும் அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் குற்றமற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். ஸோ பொய்மையும் வாய்மை இடத்தனா வாய்மை உண்மை சொல்கிற இடத்துல பொய்யும் நீங்கள் சொல்லலாம். எந்த மாதிரி சுச்சுவேஷன்லனா புரை தீர்ந்த நன்மை வந்து பயக்கும் எனின் அப்படின்னு சொல்ல புரை தீர்ந்த நன்மை அப்படின்னா குற்றமற்ற நன்மையை தரும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல பொய்யும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. மனத்தொடு வாய்மைனா உள்ளம் அறிய உண்மை பேசுபவன். தவத்தோடு தானம் செய்வாரின் தலை தவமும் தானமும் செய்பவரை காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். மனத்தொடு வாய்மை மொழியின்னா மனதார நம்ம உண்மை சொன்னோம் அப்படின்னா தவத்தோடு தானம் செய்வாரின் தலை தவத்தையும் தானத்தையும் செய்வங்களை விட உயர்ந்தவன் ஆவான். நெக்ஸ்ட் வந்து பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும். ஸோ பொய்யாமை அன்ன புகழில்னா பொய் சொல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு குணம் தர புகழ் வந்து வேற எந்த குணத்தாலையும் தர முடியாது. ஸோ பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் எல்லா புண்ணியத்தையுமே அது வந்து தரும். நெக்ஸ்ட் வந்து பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று. பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும். ஸோ பொய்யாமை பொய்யாமை ஆற்றுனா பொய் சொல்லாமல் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா வேற எந்த அறமும் அவங்க செய்யலைனாலும் அவங்களுக்கு நல்லது தான் தரும். ஸோ பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று. நெக்ஸ்ட் வந்து புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஸோ வெளியில் இருக்க உடம்பை வந்து தண்ணீரால் நீரான் அமையும்னா தண்ணீரால் சுத்தம் செய்யப்படும். ஸோ உள்ளத்தில் இருக்க உள்ளத்தை வந்து எப்படி சுத்தம் செய்யலாம் அப்படின்னா உண்மையால் சுத்தம் செய்ய முடியும் சொல்கிறாங்க. உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும். புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நெக்ஸ்ட் வந்து எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமை என்னும் விளக்கு சான்றோர்க்கு விளக்கு ஆகும். ஸோ உலகத்தில் இருக்கிற இருட்டை போக்குறதுக்கான இருக்க விளக்கு எல்லாமே விளக்குன்னு சொல்ல முடியாது. யாருக்குன்னா சான்றோருக்கு பொய் சொல்லாமல் இருக்கிற விளக்கு தான் விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விளக்கும் தான் இருக்கிறதுல எல்லா வெளிச்சத்தை போக்குற இருட்டை போக்குற எல்லா விளக்கும் விளக்கு கிடையாது. சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குனா பொய் சொல்லாமல் இருக்கிறது தான் உண்மையான விளக்குன்னு சொல்கிறாங்க. யாமெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் அல்ல பிற. யா மெய்யானா அறிஞ்ச உண்மையிலே வந்து சிறந்த பண்பு அப்படின்றது வந்து பொய் சொல்லாமல் இருக்கிற பண்பு தான். வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும். யா மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் அல்ல பெற. ஸோ இந்த வீடியோ சீரீஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.